ஜெய் ஹிந்த். வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. பசங்க நிறைய பேர் அப்டேட் கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா, டியூட்டி போட்டிருந்தாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி நம்ம 12 மணிக்குள்ளே எடுத்து வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நைட்டு 12 மணிக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. அடிக்கடி கேட்க முடியாது, நீங்களே பார்த்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கலே சொல்லியிருந்தாங்க, 86,000 மேலே வேகன்சி வந்து சிஏபிஎஃப்ல வந்து காலியாக இருக்குன்ட்டு, கண்டிப்பாக விட தான் போகிறாங்கன்ட்டு. பட் அதுலேருந்தும் சில வேகன்சி ஆட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கொஞ்சம் ஃபில் ஆகாத வேகன்சிலாம் நிறைய இருக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேகன்சியும் ஆட் பண்ணி இப்போதைக்கு வேகன்சி வந்து ஒரு பல்காக 50,000 வேகன்சி கொடுத்துட்டாங்கப்பா. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஃபிசிக்கலில் பண்ண போகிறீங்க, மெடிக்கலில் இருக்க போகுது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுடைய செலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு 220 மேலேயும் அண்ட் பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மேலேயும் வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. நான் கரெக்டான நோட்டிஃபிகேஷன் நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் நான். ஓகேங்களா? அண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சிஆர்பிஎஃப்ல, சிஎஸ்எஃப்ல, நார்மல் எஸ்எஸ்ஜிடியில் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லேட்டாக வந்திருக்க அப்டேட்டு கொஞ்சம் என்னோட ஒர்க் அதெல்லாம் இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தகவல் வேறு என்னென்ன தேவைப்படுதோ கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கப்பா. ஓகேங்களா? நீங்களே பார்க்கலாம் பிஎஸ்எஃப்ல எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. 17,883 இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எவ்வளோ வேகன்சி பாருங்கப்பா, அள்ளி கொட்டி இருக்கிறாங்க. நீங்கள் தான் இதுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து இதுக்கப்புறமும் வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். எதுக்குன்னா இப்போ ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கு, ஃபிசிக்கலுக்கு அப்புறம் மெடிக்கல் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாசம் கேப் இருக்கும் ஃபைனல் கட் ஆஃப்க்கு. ஸோ இந்த எல்லா அப்டேட்டும் சேர்ந்து வர்றதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேகன்சி ஒரு 55,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம், ஆனால் 50,000 தாண்டிச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தேன், 50,000 வேகன்சி கன்ஃபார்ம்ன்ட்டு லாஸ்ட் இயரு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 24,000 வேகன்சி விட்டாங்க, மறுபடியும் அதை ஆட் பண்ணி 46,000 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 5,000 விட்டு 50,000. இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ண பசங்க வேணும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு என்ன மாதிரி வேகன்சின்னு நான் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி நான் உங்களுக்கு நாளைக்கு காலில் உட்காந்து பொறுமையாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பல அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் தகவல் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டே இருப்பா. எல்லா கமெண்ட்க்கும் நான் ரிப்ளை பண்ணனா கூட கூடிய சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ண பார்ப்பேன். நான் ஜெய்ஹிந்த் சொல்லி முடிச்சுக்கிறேன், நீங்களும் ஜெய்ஹிந்த் சொல்லிக்கோங்கப்பா. ஜெய்ஹிந்த்.